வணக்கம். ரொம்ப உற்சாகமான ஒரு வெற்றியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. முதல்ல வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் வந்து நடந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக சொன்னேன், இது என்ன மாதிரி படம், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அதை வந்து எந்த மறைவும் இல்லாமல் இங்கே பத்திரிகையில் எழுதுனது, சப்போர்ட் பண்ணது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பத்திரிகை ஷோ நீங்கள் பார்க்குற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, பத்திரிகையாளர்கள் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டெக்னீஷியன் அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, இப்போ திரை பிரபலங்கள் நிறைய பேர் படம் பார்த்தாங்க, ஆனாலும் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை. பத்திரிகையாளர் பார்க்கணும், அவங்க பார்த்துட்டு இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் நான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில பேர் முன் வந்தாங்க, ஆனாலும் சில விஷயங்களுக்காக சில விஷயங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே இதை பண்ணிடலாம், ஏன்னா இந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி என்னுடைய மனைவி அனிதாவுக்கும் ரொம்ப பிடிச்ச படம். அவங்க சொன்னாங்க, இது நம்ம நல்ல படம் எடுத்துருக்குறோம், அதனால் யாரையும் நம்ம வேணால் நம்மளே இல்லை ரிலீஸ் பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உற்சாகமாக ஊக்குவிச்சாங்க. அதனால் என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசி நம்மளே இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒண்டர்பார் வினோத் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஒண்டர்பார் வினோத், அப்புறம் அவர் நிறுவனத்தில் வேலை செஞ்ச பச்சேப்பன், இவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க தான் விநியோகம் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களுடைய உதவி. அதுக்கப்புறம் வந்து படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச படம், என்னுடைய அசிஸ்டண்ட் எல்லாமே பார்த்துருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு பயம் இருந்தது, இந்த படத்தை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேசுறது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அட்டைக்கு தின படம் சினிமா பண்ண வரப்போ வந்து இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் ஓடாதுன்னு சொன்னாங்க. குறிப்பாக வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அம்பேத்கர் படத்தை வச்சாலே வந்து மதுரையை பற்றி நெறியும்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதை மீறி தான் வந்து இன்னைக்கு வந்து அம்பேத்கர் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற வார்த்தையுள்ள ஒரு படம் இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்கல்ல உலகம் முழுக்க பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் அப்படின்றவங்க வந்து பொதுவாக அவங்க வந்து திறந்த மனதோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் சொல்ல விரும்பணும் அப்படின்றது வந்து நம்முடைய முயற்சி தான். அதை அவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான மனநிலையில் சொன்னால் டெஃபினட்டாக ஏற்றுப்பாங்கன்றது தான் என்னுடைய அட்டகத்தை. நான் எப்படி பண்ணணும் அந்த டைமில் நான் யோசித்தது அதுதான். ஏன்னா உதிரி பூக்களை வெட்டி அடைய செய்த மக்கள் தான் இவங்க. உதிரி பூக்கள் மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு படத்தை கூட வந்து இங்கே மக்கள் வந்து வெட்டி அடைய வச்சுருக்காங்க. பராசக்தி மாதிரியான படங்களை வெட்டி அடைய வச்சுருக்காங்க. சமூக ரீதியாகவும் சரி கலை ரீதியாகவும் சரி மிக முக்கியமான முன்னெடுப்புகளை வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள் தான். ஏன்னா 16 வயதுநிலை ரொம்ப முக்கியமான ஒரு அது ஒரு மூமெண்ட் மாறியது. அந்த மாதிரி தான் நானும் சினிமாவை யோசித்து சினிமா ரசிகர்களை யோசித்து என்னுடைய படங்களை நான் எடுத்துட்டுருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் பரியரும் பெருமாளும், எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீ என்ன நினைக்கிறியோ அதை எடு. ஆனால் அதுக்கு அதனால் என்னால் முடிஞ்ச நிதி உதவி தான் அந்த படத்தில் என்னால் பண்ண முடிஞ்சது. அவன் அந்தளவுக்கு சுந்தரமான ஒரு நிதி உதவி இந்த படத்துக்கு கிடைச்சிதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ லிமிட்டேஷன் டைரக்டருக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை மீறி புளியங்குளம் கருங்குளம் தானடா, புளியங்குளம் கருங்குளம் அந்த மக்களுடைய உதவினால் இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மண்ணோட மண் சார்ந்த அவ்வளோ பெயினை சாலிடாக எடுத்து கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாது அப்படின்றத பிம்பத்தையே உடஞ்சிருக்கு இந்த பரியரும் பெருமாள் வெற்றியின் மூலமாக. நிச்சயமாக மக்களுக்கு மக்கள் நலம் சார்ந்த சமூக முரண்களை உடைக்கக்கூடிய, சாதி முரண்களை உடைக்கக்கூடிய, மத முரண்களை உடைக்கக்கூடிய, வர்க்க சுரண்டலை எதிர்த்து பேசக்கூடிய, ஏன்னா சமீபத்தில் வெற்றி அடைந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரியான வர்க்க சுரண்டலை உடைக்கக்கூடிய நல்ல கருத்துள்ள படங்களை மக்கள் எப்போதும் திறந்த மனதோடு வரவேற்பாங்க. அந்த திறந்த மனதோடு வரவேற்கிற மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் நம்முடைய முக்கியமான வேலை. ஏன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற சில பேர் தான் அந்த படம் ஓடும் ஓடாதுன்னு தீர்மானிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சூழல் இந்த படத்துக்கும் வந்தது. இது மக்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்தது. படம்
விநியோ அதாவது என்னன்னா, நான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி படம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஆனா இந்த படம் ஓடுமா ஓடாதா, வணிக ரீதியா வெற்றி பெறுமா பெறாதா, மக்களுக்கிடையே ஆதரவு வருமா வராதான்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்தது. அதனாலதான் இதை வந்து சில பேரால எடுத்து ரிலீஸ் பண்ணவும் முடியல. ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா, மக்கள் டெஃபினட்டா இந்த படத்தை ஏத்துப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டா இவங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அந்த வேலையே ஃபர்ஸ்ட் ஷோல அந்த ஷோ கூட எங்கேயும் வந்து எங்களை ஆற தழுவி கட்டி அணைத்து கண்ணீர் மல்கி இந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போனது, மக்களுடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் கொண்டு போனது பத்திரிகையாளர்கள் மட்டும்தான், ஊடக நண்பர்கள் மட்டும்தான். உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ விமர்சனம் ரீதியாகவும் எதிர்கொள்வதற்கும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வந்து உங்களுடைய தயவு வந்து நிச்சயமா இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து தேவைப்படுது. அது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் செய்தவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தக்கும். இது நிச்சயமா நன்றி அறிவித்தல் நிகழ்வு மட்டும்தான், ஏன்னா சக்சஸ் மீட்டு கூட கிடையாது இது. இது உங்களுக்கு நன்றி அறிவிக்க மட்டும்தான் நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா இப்போ தேவராஜன் நல்லா இருக்காரு, நிறைய ட்வீட் போட்டுட்டே இருந்தார் அவரு, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ சப்போர்ட் இருந்தது எல்லார் மட்டத்துலேயும், இப்படிதான் இந்த இவங்க தான் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே எல்லா ஏதோ ஒரு சைட்ல இருந்து இந்த படத்துக்கு தொடர்ந்து எழுதிட்டே இருந்தாங்க. அதுவும் என்னன்னா, படம் பார்த்துட்டு அந்த ஒரு நாள்ல எழுதி முடிக்கல, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் வந்து தொடர்ந்து இதை பத்தி எழுதிட்டே இருக்கிறாங்க, பேசிட்டே இருக்காங்க. இது மக்கள்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய உற்சாகம் அளிக்குது. இப்போ எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு திரும்பவும் வந்து ஏன்னா இது ஒரு ரெகுலரான ஒரு சினிமா ஃபார்மில் திரும்ப போய் மாட்டிக்காம வேற என்ன மாதிரியான சினிமாலாம் எடுக்கலாம் அப்படின்ற முயற்சிக்கு வந்து இந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை தருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வெற்றி எங்களுக்கு அளித்த உங்களுக்கு மிகப்பெரும் நன்றி, மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்த ஒன்றுபார் வினோத்துக்கும், அதுக்கப்புறம் பச்சையப்பன், அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் வேலை செஞ்ச ராகேஷ் லிங்கேஷ் லிஜேஷ் அவர் வந்து நடிக்கவும் நடிச்சிருக்கான். அவன் தான் அந்த படத்தை முழுசாக நிர்வாக பொறுப்பு முழுசாக பார்த்துக்கினது. அவன் சிவா இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னன்னா, இதில் ஒரு தனியாக ப்ரொமோஷனல் டீம் வேலை செஞ்சது மாரியன் கோன்னு சொல்லிட்டு, அவனுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த டீம்லாம் வந்து இந்த படத்துக்கு தனியாக அவங்க வந்து செம சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தானுங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓவரால் வந்து ஒரு ஒரு முழு திருப்தியான ஒரு படமாக வந்திருக்கு. வணிக ரீதியாகவும் இந்த படம் பெரிய வெற்றியை எனக்கு கொடுத்துருக்கு. நிச்சயமாக இன்னும் சில படங்களை எடுப்பதற்கான ஒரு ஆதரவு இந்த வணிகத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் இது மாதிரியான வீரியமுள்ள படைப்புகள் நீளத்திலிருந்து வரும், நீளம் எல்லாரையும் வந்து கவரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கற்றது தமிழ் ஒரு வாய்ஸ் ஓவரில் கூறும், நம் வாழ்க்கையினுடைய சந்தோஷமான தருணங்கள் நம்மை கடந்து போகிறப்ப பெரும்பாலும் நம்ம கவனிக்கிறதே இல்லை அப்படி. ஆனால் அன்றைக்கு நான் கவனித்து உத்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி, இந்த போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை இந்த 7 நாட்கள் நாங்கள், நான், மாரி செல்வராஜ், ரஞ்சித், எங்கள் டீம், மாரி செல்வராஜ் டீம் எல்லோருமே சந்தோஷத்தை, சந்தோஷம் நடக்கிறப்பவே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு ஆதரவு அளித்த இல்லை அந்த சந்தோஷத்தை கொடுத்த வெற்றியாக்கிய ஊடக நண்பர்களுக்கும், இந்த ஊடகத்தில் நேரடியாக பணி செய்யலாம் கூட படம் பார்த்த எல்லோருமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த படத்தினுடைய தூதுவராக மாறி ஃபேஸ்புக்கில் ட்விட்டில் அப்படின்னு மாறி மாறி போட்டிருந்த அனைவருக்கும் நன்றி. சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக சந்தோஷம் நான் என்ன சொல்லி ஆகணும், இந்த படத்தினுடைய வணிக ரீதியான வெற்றிக்கு, இல்லை இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறப்ப அந்த படத்தினுடைய எமோஷனை கம்யூனிகேட் பண்ணதில் அந்த எமோஷன் நமக்கு எனக்கு சில இடங்களில் புல்லரிக்க வச்சது வந்து சந்தோஷனுடைய இசை. அப்புறம் சந்தோஷ் இந்த படத்தை வந்து இதோ அவரே டைரக்ட் பண்ண மாதிரி இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக அவர் தான் ப்ரொடியூசர் மாதிரி நிறைய இடத்துல பயங்கரமாக விற்க ட்ரை பண்ணார். விற்க இன் அ சென்ஸ் டு த மீடியா, ஒரு மியூசிக் டிரெக்டர் ஒரு படத்தை அப்படி ஓன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் அண்ட் மீனு ஃபார் தட். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பா ரஞ்சித், ரஞ்சித் அட்டகத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் தலித் சினிமாக்கள் அப்படிங்கிற படங்கள் வந்திருக்கு. ஆனால் ரஞ்சித் வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்துச்சுன்னா, திரையில் மட்டும் இல்லாமல் மேடையிலும் தலித் அரசியலை பேச வேண்டிய கட்டாயத்தை ரஞ்சித்தின் இருப்பு உருவாக்கியச்சு.
தன்னுடைய ஜாதி என்ன அப்படிங்கிறத சொல்லி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நிறைய பேர் நிர்பந்திக்குது. ஸோ அது தமிழ் சினிமாவில் இல்லாட்டி தமிழ் பொதுவெளியில் ஒரு தலித் இலக்கியத்திற்கு, தலித் சினிமாவிற்கு, தலித் அரசியலுக்கு கிடைச்ச வெற்றி தான் ரஞ்சித். அதனுடைய தொடர்ச்சி தான் நீலம் தயாரிப்பு நிறுவனம். அண்ட் ரஞ்சித், நீங்கள் உருவாக்கின அந்த இடத்தை இன்னும் நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லேருந்து பெருசாகிட்டே போவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா பாரதிராஜா சார் ஹிட் ஆனோடனே மதுரையிலேருந்து பஸ் பிடிச்சி எல்லாரும் கிளம்பி வந்தாங்க, பாக்கியராஜ் சார் ஹிட் ஆனோடனே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தாங்க, இப்போ ரஞ்சித் ஜெயிச்சிருக்காரு, மாரி செல்வராஜ் ஜெயிச்சிருக்காரு, இனி புளியங்குளம், தச்சம்பட்டி இப்படி பேர் தெரியாத ஊர்கள்லேருந்து நிறைய பேர் நேற்று நைட்டே பஸ் ஏறி இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்படி தான் ஒரு தமிழ் சினிமாவில் புது புது ஊர்களிலிருந்து புது புது அடையாளங்களோடு புது புது அரசியலோடு வர்றாங்க. அதில் மாரி செல்வராஜ் ஒரு கிட்டத்தட்ட 2006 அவனுக்கு முடி கொட்டுறதுக்கு முன்னாடி, எனக்கு தாடி நரைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தொடங்குச்சு. ஒரு 10 வருடங்கள், 10 வருடங்களில் வந்து அவன் நிறைய பட்டிருக்கானா, இன் சென்ஸ் பொருளாதார ரீதியாக, அப்புறம் காத்திருப்பினுடைய வழி, திருமணம், இதற்கு நடுவில் நிறைய நல்ல மனிதர்களை சம்பாதிச்சான். அதனுடைய நீட்சியாக இந்த படம் வந்துச்சு. அவனுடைய அரசியல் கூர்மைக்கும் அனுபவத்திற்கும் இந்த படம் ஒரு உதாரணம். நான் எப்படி நம்புகிறேன்னா, பரியேறும் பெருமாள் மாரி செல்வராஜை இன்னும் அரசியல் கூர்மை தெளிவுடைய ஒருவனாக, இன்னும் அன்பான ஒருவனாக, இன்னும் கனிவான ஒருவனாக, இன்னும் மேன்மையான ஒருவனாக மாற்றும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு படைப்பு மற்றவர்களுக்கு என்ன செய்வதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு படைப்பாளையை உயர்த்தும். மாரி செல்வராஜ் என்கிற மனிதன் அடுத்த படத்தில் இல்லாட்டி அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் கனிவோடும் நேர்த்தியோடும் இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரியேறும் பெருமாள் உடைய வெற்றி எப்படிப்பட்ட சந்தோஷத்தை குறிச்சிருக்குன்னா, தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பான்மை ஜாதியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறது, குறைந்தபட்சம் நினைக்க தொடங்கி இருக்கிறதுங்கிறத பரியேறும் பெருமாள் பதிவு செஞ்சிருக்கு. ஒரு அது தமிழகம்ங்கிறது வந்து ஒரு லிபரல் ஸ்டேட், லெப்டிஸ்ட் மூமெண்ட், டிகே மூமெண்ட், அம்பேத்கர் மூமெண்ட், மித்த இந்தியாவினுடைய மற்ற எந்த மாநிலத்தையும் விடவும் தமிழ்நாடு ஒரு லிபரல் ஸ்டேட்டாக இருக்குது, ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பரியேறும் பெருமாள் வெற்றி ஒரு முழு உதாரணம். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாரி செல்வராஜ் எனக்கும் சொல்கிறாங்க, எல்லோரும் சொன்னாங்க ஒரு ஃபாதர் அண்ட் சன் அப்படி சொல்கிறது மூலிமா அது அப்படி ஆகிடாது, பட் சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ்தோனியாவில் ஒரு கவிதை உண்டு, 1940 எழுதின ஒரு கவிதை. ஒரு அப்பாவும் பையனும் ஒரு அந்தி சாயிற நேரத்தில் அவங்க வீட்டை நோக்கி திரும்பி நடந்து வந்துட்டுருக்காங்க. மேற்கு வானத்தில் ஒரு நிலா வந்துருச்சு. அப்போ அந்த அப்பா வந்து அந்த நிலாவை காட்டி அதை கும்பிட்டு கூட அதை எப்படி கும்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க ஒரு பழங்குடியினம், அவங்களுக்கு நிலாவை வணங்குதல் என்பது மரபு. அப்போ அந்த பையன் கேட்குறான், அந்த நிலாவுக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கே அதை என்ன பண்ணுறது? அப்பா சொல்கிறார், நிலாவுக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரம் வந்து அதனுடைய சேவகண்டா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நடந்து அவங்க வீட்டுக்கிட்ட வரப்போ அந்த பையன் கேட்குறான், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றோமே அவ்வளோ தூரம் தானே நிலாவை போய் சேர்றதுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எஸ்தோனியாவில் அன்றைக்கி நடந்து போகிறதுங்கிறது 1900 இப்போவே அப்படி தான் இருக்கும். 1940 ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து வரது 4 மணி நேரம், 6 மணி நேரம். ஆனால் அப்பா என்ன சொன்னார்னா, இல்லை ஒருத்தன் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடந்தால் போய் சேர 100 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னார். அந்த பையனுக்கு பயங்கர வருத்தமாகவும் கோபமாகவும் இருந்தது. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. இப்படி தான் மாரி செல்வராஜ் எங்கிட்ட வந்தப்போ நான் அவனை டார்ச்சர் தான் பண்ணேன். அப்படிலாம் போயிட முடியாதுல்ல, டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்கணும், அப்படி 100 வருஷம் நடந்தேன்னா நீ போய் சேர செய்யலாம், புக்கு படி, எழுது, இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த ஸ்கிரிப்ட் வேணாம், இன்னொரு ஸ்கிரிப்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒருவரை ஒருத்தர் டு த கோர் டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னா அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட். இப்பவும் பரியேறும் பெருமாளை விட அடுத்த படம் பெருசாக வரும் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பையனுக்கு என்ன நினச்சின்னா, அவங்க வீட்டுக்கிட்ட போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இருட்டிடுச்சு, எல்லா வீடுமே இருட்டாயிடுச்சு. ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த விளக்குக்கு மேலே ஒரு சிம்னி கூண்டு இருந்துச்சு. இப்போ சிம்னி கூண்டுக்கு பக்கத்தில் நிலா, நிலாவுக்கு பக்கத்தில் நட்சத்திரம் இருந்துச்சு. இப்போ அந்த அப்பாவுக்கு வீட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சிருச்சு. பையன் சொன்னது கரெக்டு தான், வீடு தான் நிலா, அதான் நட்சத்திரம், அதுக்கு பக்கத்தில் தான் நிலா, இங்கே ஒரு நிலா, அடுத்தது சிம்னி, அடுத்தது நிலா, அடுத்தது நட்சத்திரம். அப்படி பரியேறும் பெருமாள் மூலியமாக மாரி செல்வராஜ் எனக்கு என்ன சொல்கிறான்னா, நிலாவை அடையிறதுக்கு 100 வருஷம் இல்லை, 12 வருஷம் போதும், நிலாவை அடைஞ்சிட்டான், எங்கள் வீட்டில் நிலா வந்துவிட்டது, அந்த நிலாவை தந்த அனைவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். தெரியல, ஒரு 4 வருஷம் போராட்டம் இந்த படத்துக்காக தான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறோம், பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தை இதெல்லாம் வரப்போ ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிற படம் பரியேறும் பெருமாளாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு
இந்த படத்துக்கு பின்னாடி இருந்த உழைப்பும் சரி, இந்த படத்து மூலியமா மக்கள் கொடுத்த வரவேற்பும் சரி, இது எல்லாத்துக்கும் வார்த்தைகள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் டைரக்டா சேர்த்த பிரஸ் மீடியா, டெய்லிஸ், சோசியல் மீடியால இருக்கட்டும், படம் பார்த்தவங்க, படம் பார்க்காத படம், மீன் சில படங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்குன்னு ட்வீட் பண்ணி இது பண்ற சப்போர்ட் பண்றது உண்டு. பட் இந்த படம் பார்க்காம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் லைக் விஜய் சேதுபதினா இருக்கட்டும், தென் விக்னேஷ்வனா, இந்த படத்துக்காக இந்த படத்தை தாண்டி டெய்லியும் இந்த படத்தை பற்றி போடுறது, எல்லாத்தையும் ட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப நிறைய பேர், மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படம் பார்க்காம, நான் இன்னும் படம் பார்க்கல பட் ஆனால் இந்த படம் பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்தினதும், இது எல்லாமே ஒரு மெயின் ரீசன் உங்களோட ப்ரெஷ் ஷோக்கு அப்புறமேல் தான். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ பெரிய ட்ராவல் மதையான கூட்டம் கிருமி இதுக்கப்புறம் இன்னமும் என்னை சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணி தமிழ் சினிமாவையும் சப்போர்ட் பண்ணி இருக்க எல்லா ப்ரெஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தென் பரியேறும் பெருமாள், ஃபஸ்ட்டு மாறி சொல்ல நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு நான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இதை கரெக்டாக பண்ணிடுவான்னு நம்பி கொடுத்த மாறி சொல்கிறாஜ் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி. ரஞ்சித்தண்ணா, லைக் இது இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், இது லைக் இது என்ன சந்தோஷ் நாராயணன் சார் இவங்க எல்லோரும் இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய இது இதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரஞ்சித் சாருக்கும், டைரக்டர் ராம் சாருக்கும், மாரி செல்வனாவை கொடுத்ததுக்கு தென் சந்தோஷ் நாராயண் சார் எல்லாத்துக்கும், அதை தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும், அஸ்தன் டைரக்டர்ஸ், புளியங்குளம் வேட்டை பாய்ஸ், புளியங்குளம் மக்கள், கருப்பி, எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த இந்த படம் வந்து இந்த படத்தை ரீப்ளே நிறைய பேர் கேட்குறாங்க, லைக் பரியேறும் பெருமாள் மாதிரி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரில பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில, பட் ஆனால் ட்ரை பண்ணுவோம். இந்த படம், இந்த பதிவு என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு படம், முக்கியமான ஒரு பதிவு, ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி. நான் இது வரைக்கும் யார் கால்லையும் விழுந்ததில்லை. எனக்கு கல்யாணம் ஆனப்போ எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கேமரா முன்னால் நிர்வாணமாக ஓடி கலை துண்டாற்றிய அண்ணன் தங்கராஜ் அவர்களின் காலில் விழ ஆசைப்படுகிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது எனக்குள்ளே இருந்த ஒரு நாலு நாளாக நான் அடக்கி வச்சுருந்த எமோஷன். அனைவருக்கும் வணக்கம். சாதிகள் இல்லையடி பாப்பா, உள்ள தாழ்ச்சியை உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று முழங்கிய பாரதி, பாரதி பிறந்த எட்டயபுரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது புளியங்குளம. பாரதி என்கிற நெருப்பு அணைந்து ஏறத்தாழ 100 ஆண்டுகள் ஆகப் போகிறது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு புளியங்குளத்தில் துளை விட்டிருக்கும் நெருப்பாக மாரி செல்வராஜ் அவர்களை பார்க்கிறேன். ஒரு பொங்கி வரும் பூரிப்போடும் நெகிழ்வா நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் நெகிழ்வோடும் பத்திரிகை சகோதரர்களாகிய ஊடகத்துறை சகோதரர்கள் ஆகியவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. சகோதரர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு படத்தை தயாரித்த தயாரிப்பாளராகவும், சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு படத்தை இயக்கிய இயக்குநராகவும் எனக்கு தெரியவில்லை. காலகாலமாக இந்த மண்ணில், இந்த சமூகத்தில், இந்த மனித குலத்தில் புறையோடி போன ஒரு பெரிய நோய்க்கு வைத்தியம் செய்திருக்கும் டாக்டர்களாகத்தான் அவர்கள் எனக்கு தெரிகிறார்கள். அப்பேற்பட்ட படத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவுக்கு. ஆக்சுவலாக வந்து சபரிமலையில் பெண்கள் போகலாம் அப்படிங்கிற செய்தியை விட பரியேறும் பெருமாள் மாபெரும் வெற்றி படமாக ஓடிக்கிட்டு இருக்கிற செய்தி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய செய்தியாக இருக்குது. அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் ஒரு சத்தியம் இருக்குது, அதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஒரு உண்மை இருக்குது, நிதர்சனம் இருக்குது, ஒரு நிர்வாணத்தனம் இருக்குது இந்த படத்தில். அதை மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு திரைமொழிக்கு மாற்றும்போது அவர் பெரிய எழுத்தாளர், அவர் விகடனில் பெரிய தொடர் எழுதினவர், மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு எழுத்தாளருக்கு வந்து திரைமொழி, விஷுவல் மொழி வந்து கை வர்றது வந்து சில நேரங்களில் தான் நடக்கும். அது முழுக்க முழுக்க 100% அவருக்கு கை வந்திருக்குது. அதை வந்து குறியீடுகளாலேயே படத்தில் வந்து பல விஷயங்களை உணர்த்திருக்கிறார்.
சத்தம் போட்டு மேடை போட்டு பேசுறதுல எவ்வளவு இம்பாக்ட் இருக்குமோ அதோட மூணு மடங்கு இம்பாக்ட் அந்த குறியீடுகளை நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு இருக்குது. அப்புறம் அந்த படத்துல வர அந்த இன்ட்ரோ சீன், அந்த ஹீரோவை நான் கூட்டு போய் அந்த கல்யாண மண்டபத்தில், நீங்களாம் படம் பார்த்துருப்பீங்க, அவனை வந்து அடிப்பாங்க என்னோட பசங்க, நான் தடுத்து நிப்பாட்டிட்டு பேசுவேன். இந்த சீன் எடுக்கும்போது அவர் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக இருந்தார், அன்னைக்கு பயங்கர கோபமாக இருந்தார், எல்லாரையும் திட்டினார், விடிய விடிய நடித்தோம் அந்த சீன். எல்லா கையிலையும் வாட்சு மோதிரம் போட்டிருந்தாங்க, பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்க கல்யாண வீடுங்கிறதுனால, அதனால ஒவ்வொரு ஷாட் முடியுமோ எல்லாருக்கும் அர்த்தம் கொடுக்கும் கையெல்லாம், அவ்வளவு எமோஷனல் தர. ஒன்று அப்போ ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது போய் கேட்டேன், என்ன சார் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க, இந்த சீன் எதுவும் உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரியே தெரியுது சார் எனக்கு அப்படின்னு. ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சார், நான் உண்மையிலே உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவமா சார், அதுதான் நீங்கள் இந்த சீனா சார் அப்படின்னு கேட்டேன், ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சார். அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே அவர் லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவம், பர்டிகுலராக அந்த சீன் மட்டும் நினைக்கிறேன், அதுக்கு முன்ன பின்னால் தான் எனக்கு தெரியல. பத்திரிகையாளர்கள், பத்திரிகை சகோதரர்கள், நீங்கள் தான் அதை ஃப்ளாஷ் பண்ணணும், அவர் அவர் லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவம் தான் பரியேறும் பெருமாள், அந்த படியை அவர் தான், வேற யாரும் கதிரெல்லாம் கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு திரையரங்கங்கள் கிடைக்கவில்லை என்று திரைப்படத்துறையை சேர்ந்த பலர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. மக்கள் ஊர்ல இருந்து நிறைய பேர் போன் பண்றாங்க, எங்க ஊர்ல போடல மாப்பிள இந்த படத்தை போய் என்னையாக இப்படி சொல்றாங்க அப்படின்லாம் பல பேர் போன் பண்ணி பேசுறாங்க. அது வந்து நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வு தான், திரைப்படத்துறைக்குள்ளே இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு. ஒன்று பண்ணலாம், ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை எல்லா ஒரு அமைப்போ ஒரு விநியோகத்தில் சங்கமோ இணைஞ்சு ஒரு படத்தை பார்த்து, இந்த படம் ஒரு திரைப்படத்திறனாய்வு குழு அப்படின்னு ஒரு 10 பேரை மெம்பராக வச்சு, இது நல்ல படமாக இருக்குது, இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி, ஸோ நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம், இண்டஸ்ட்ரியில் அந்த படத்தை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வழிகாட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. வேண்டுகோள், பரியேறும் பெருமாள் இன்னைக்கு ஓகே ஜெயிச்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு வந்து அரியணை கிடைச்சிருச்சு, எவ்வளவு நல்ல படங்கள், இதே அளவுக்கு நல்ல படங்கள் பல படங்கள் அட்ரஸ் எல்லாம் போயிருக்கு இருக்குது. ஒரு ஒன்னு பண்ணணும், அதை கைடன்ஸ் பண்ணணும், ஒரு நல்ல படம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஆமா, அப்புறமா இதை சரியான விதத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இதை சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் முழுக்க முழுக்க பத்திரிகை சகோதரர்களாகிய நீங்கள், ஊடகத்துறை சகோதரர்களாகிய நீங்கள் தான். எங்களுக்கு காலமெல்லாம் உங்கள் பேனாவின் நிழல் வேண்டும், உங்கள் பேனாவில் இருக்கும் ஒரு சொட்டு மை எங்களுக்கு வேண்டும், ஒரு நல்ல படத்துக்கு நாரில் நல்ல வரி எழுத வேண்டும் என்று நினைக்கிற ஈரமான நேர்மையான மனது எங்களுக்கு வேண்டும், அதை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு வெற்றியில் உட்கார வைத்திருக்கிறீர்கள், நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, படம் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சதுன்னு இந்த படம் தமிழ் சினிமால முக்கியமான ஒரு படமா இருக்குன்றது கண்டிப்பா தெரியும், பட் ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி அடையும் கமர்ஷியல் சக்சஸ் அடையும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைச்சு பாக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ரஞ்சித் அண்ணா தேங்க்ஸ் சொல்லும், மாரி செல்வராஜ் தேங்க்ஸ் சொல்லும், பத்திரிகை நண்பர்களுக்கு முக்கியமா தேங்க்ஸ் சொல்லும், நீங்கதான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தீங்க, பத்திரிகை பிரிண்ட் மீடியா வெப்சைட் பேஸ்புக் ட்விட்டர் எல்லாருமே தன்னோட சினிமாவா நினைச்சு இந்த படத்தை வெற்றி அடைந்து நினைச்சு நீங்க எல்லாருமே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க, இதுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது ஈஸியா, வேற ஏதாச்சும் பண்றது ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஈஸியா நாங்க வந்து ரொம்ப எடுக்கிறதுக்கு வந்து காரணமா இருந்தது ரொம்ப முக்கியமான வந்து அண்ணன் கோபியா இருந்து மாரிராஜா அவங்கதான், மாரி செல்வராஜ் அண்ணன் அவர்கள் மற்றும் அந்த வேட்டை பாய்ஸ் புளியங்குளத்து மக்களுக்கு ரொம்ப நன்றி, கலைஞர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாரு, நிதி கொடுத்தனா இல்லையா எனக்கு தெரியும்னு சொன்னாரு, நீங்க கொடுத்த பெரிய விஷயமே இந்த படத்தை கொடுத்த ஃப்ரீடம் தானா, அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றின்னு இருக்கு, அந்த ஃப்ரீடம் என்னன்னா கண்டிப்பா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது, அதுதான் எனக்கு பெரிய 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 சப்போர்ட் ஆகுது, நிதியும் நல்லா தான் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நன்றி, ஹாப்பி எல்லா டீமுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த பொருளுக்கு நடுவனா இருந்த நிர்வாக தயாரிப்பு தயாரிப்பு ஆகிட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம், ஒரு நல்ல செய்தி, வெள்ளிக்கிழமை போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது 115 சென்டர், இப்போதான் ஃபோன் வந்துச்சு இந்த வெள்ளிக்கிழமை பரியேறும் பெருமாள் 130 சென்டரா அதிகரிச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு அந்த டாப் ஷீட் போடும்போது இவ்வளவுதான் தியேட்டர் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே உட்காந்துட்டு இதை ரஞ்சித் அண்ணா சொல்லாமா வேண்டாமா, நல்ல படம் எல்லாரும் கொண்டாடுறாங்க, இந்தியாவின் முக்கிய படம்ன்றாங்க, தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க படம் சொல்றாங்க, பெரிய பெரிய தியேட்டர் ஆனா ஒரு ஷோ, 12 மணி ஷோ 10 மணி ஷோ யார் போய் பாப்பா அப்படின்ற ஒரு ஒரு கனமா இருக்கும்போது ரஞ்சித் அண்ணா சொல்லுவேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் தியேட்டர் எடுக்கணும், புரா நல்ல படம் மட்டும் போய் சேர்ந்துருச்சு கொண்டாடிட்டாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தயாரிப்பாளர், தெரியல கிடைப்பாங்களா அப்படின்னு தெரியல,
இவரை வந்து நம்ம இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை நம்ம அடுத்தடுத்து படம் பண்ணிருக்கோம்னா இந்த படத்துக்கு எந்த விதமான ப்ரொமோஷன் நீங்க கொடுத்தீங்களோ அதை தொடர்ந்து கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லி ஆகணும், பெரிய நன்றி. எப்படி அந்த நன்றினா பெரியனா எப்படி சொல்றது, அதுக்கு அடுத்த வார்த்தை தமிழ் இருக்கான்னு தெரியல. அவ்வளவு பெரிய நன்றி வந்து இந்த ஊடகத்துக்கும் பத்திரிகையும் சொல்றேன். அவன் எடுத்து கொண்டாடிட்டீங்க எங்க படத்தை நீங்க, அதுக்கு எங்களோட சேர்ந்து நீங்க ஒரு தடவை கை தட்டுங்க. ஏன்னா மிகப்பெரிய கொண்டாட்டம். நான் என்னுடைய வாழ்நாளில் நான் வந்து கடைசியா உண்மையை சொல்லலாம், எனக்கு எந்த அளவுக்கு சினிமாவுக்கான ஒரு நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட நாலேஜ்க்கு நான் வந்து இவ்வளவு பெரிய கொண்டாடத்தை வருத்தவீரங்களை பார்த்தேன். திடீர்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவு பிளாஸ்ட் ஆகி என்ன ஒரு வயதே வரம்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் கொண்டாடினோம் அந்த படத்தை. நான் ஆங்கராக இருந்தேன் அப்போ சன் மியூசிக்ல. அதுக்கடுத்து இந்த டைம்ல வந்து மிகப்பெரிய அளவு கொண்டாடின ஒரு படம்னா வந்து பரியர் பெருமாள் நான் நினைக்கிறேன். அந்த படத்துல நானும் ஒரு நடிகனா நிர்வாகத்திலும் நான் ஒப்பனைகள்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒரு 1000 முத்தம் இயக்குனர் மாரி சிலை தான் நான் தரணும். ஏன்னா இதுல கிடைச்ச எல்லா பாராட்டுகளும் எல்லா என்னுடைய திறமைக்காக கிடைச்ச எல்லா பூஸ்டப்பும் அது மாரி சிலராஜ் தான். ஏன்னா பரியனும் மாரி சிலராஜ் தான், சங்கர்லியும் மாரி சிலராஜ் தான், அதை கொலை பண்ற தாத்தாவும் அவர் தான். ஏன்னா நடிச்சு காட்டுவார், நீங்க இப்படி நடிக்கணும், இவரை நடிச்சா போதும் அவ்வளவுதான். நம்மள அதுக்கு மேல நீங்க நம்ம வேற ஒன்று யோசிக்கலாம், நான் போயிருந்தேன்னா பிரதர் என்ன பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க நடந்தவங்க இப்படி பண்ண இப்படி பண்ணோம் அது எல்லாமே வந்துடும். இவ்வளவு பலமுக தன்மை வாய்ந்த ஒரு நடிகன், ஒரு இயக்குனர், பன்முக தன்மை வாய்ந்த நடிகர்கள் ஒரு இயக்குனருக்குள்ள இருக்காங்கன்னா மாரி சிலராஜ் தான். ஸோ அவருக்கு ஒரு 1000 முத்தம் அப்படிங்கிறது கொடுத்துறேன். அண்ட் 500,000 முத்தம் வந்து ரஞ்சித்தனாக்கு தான். ஏன்னா நாங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்ன டீம் தான், எல்லாருமே சின்ன வயசு பசங்க தான். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவே பாத்துங்க, நானு அவரு அப்புறம் பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் இல்லை. அவரு ஓரளவுக்கு அவர் மட்டும் தான் வயசானவர் மற்றது பாவம். அவரு நாங்கெல்லாம் சின்ன பசங்க தானே, அவருக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எங்களுக்குள்ள பேசி எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று ஆகி ஒரு சூப்பராக ஒரு 45 நாள் ஒரு படத்தை போடணும். இந்த மிகப்பெரிய படத்துக்கு ரொம்ப ஊக்குவித்தது வந்து மாரி சிலராஜ் அண்ட் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க், எப்பயுமே தெரியாது அது காலில் தான் சக்கரமாக கட்டிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அது ஒரு 10 மணி கரகரன் ஏறுவாங்க, கரகரன் இறங்குவானுங்க, திட்டு விடுவானு, பயங்கர சாலை ஏறுவானு இறங்குவானுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓடி போய் தட்டு சாப்பாடு ஒரு டைம் இல்லைனா கூட பரவாயில்ல, கவலைப்பட மாட்டானுங்க. இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களை விட ப்ரொடக்ஷன் டீம் விட அவனுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க. அது எங்களுக்கு ப்ரொடக்ஷன் டீமாக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒர்க் பண்ணுறது பாதி ஒர்க் அவங்களே முடிச்சிடுவாங்க, ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் பாதி முடிச்சிருவாங்க. அந்த மிச்சம் இருக்க பாதி ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து புளியங்குளம் கருங்குளம் மக்கள் முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி என்ன கோபி என்ன அவங்க ஃபோனில் இருந்து ஃபோன் பண்ணி தம்பி முடிச்சிட்டோமா ரெடியா ஓகே ஓகே நான் ப்ரொடக்ஷன் மேலே அனுப்புகிறேன். ஸோ ரொம்ப எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒர்க்கால எல்லா ஒர்க்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% ஒர்க்கை வந்து டைரக்ஷன் அண்ட் அவங்க டீம் அண்ட் அவங்களுடைய ஊர்க்காரங்க எல்லாருமே பண்ணி கொடுத்தது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டாடி இருக்கீங்க, அதுக்கு பத்திரிகையும் ஊடகத்துக்கு நன்றி. அண்டு மக்களாகி அனைவருக்கும் நான் நிலம் ப்ரொடக்ஷன் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். என்ன ஒரு நடிகனா இல்லாமல் நிர்வாக தயாரிப்பில் ஒரு படி மேலே ஏற்றிக்கிட்ட ரஞ்சித்தனாக்கு அண்ட் எனக்கு ஒர்க்கை ஸ்மூத்தாக கற்றுக் கொடுத்த ராகேஷ்னாக்கு, என் கூட ஒர்க் பண்ண எனக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண சிவாக்கு எல்லாம் நான் இதில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. இது வரைக்காச்சு நம் படத்தில் நடித்ததே கிடையாது. என்னோட தொழில் வந்து ஒரு கிராமிய கலைஞன். நான் வந்து அந்த தொழில் 17 வயசில் வந்து பழகினேன். எனக்கு வயசு 55 ஆச்சு, 53 வரைக்கும் இது வரைக்கும் நான் ஊர் ஊராக உலகமெல்லாம் ஆடிக்கிட்டு அலைஞ்சேன். எனக்கு படம் எப்படி நடிக்கணும், எப்படி அதில் கதவசனம் கொடுக்கணும், எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு ஏற்பாடு பண்ணது என்னை தேடி வந்து என்னை வரவழைச்சி இவ்வளவு தூரம் என்னை வெற்றியோட இந்த இடத்துல கொண்டு நிலநாட்டினது யாரு, மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜை பத்தி தான் நான் இதுவரைக்கும் ஆச்சு என் வாழ்க்கையில என் மேடையிலன்னு நான் பேசினது கிடையாது. நான் தெருவுல நின்று தெருக்கூத்து ஆடுனது தான் நிச்சயம். ஆனா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது பரியேறும் பெருமாள் புண்ணியத்துல மாரி செல்வராஜ் என்னைக்குமே நீடேடு வாழ, அவரை வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து இவ்வளவு நிலைமையில நான் இருக்கேன். அதனால எல்லாருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கிடைச்ச பாராட்டை விட திட்டுதான் அதிகம். எப்படி என் போன் நம்பர் கிடைச்சதுன்னு தெரியல. இதுல வேடிக்கை என்னன்னா இது வெளியில இருந்து திட்டு, வீட்டுக்குள்ள வந்து சாதாரணமா இந்த பயத்தை காட்டி ஒரு காப்பி கேட்கலன்னா
முழுக்க முழுக்க நெட்லேயே ரெண்டு பேரும் ஒய்ஃப் இந்த பக்கம் டாக்டர் ஆளுக்கு ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு பரிகாரம் பெறுமா எல்லா நெட்லேயும் பார்த்து மாவு காஃபி நீங்களே போட்டுங்க. காஃபி கொடுக்காத அளவுக்கு வீட்டில் பயம் போயிடுச்சு, மற்றவங்க திட்டுற அளவுக்கு பயம் வந்துடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அந்த காலத்து நம்பியாரை உருவாக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா நம்பியார் அந்த காலத்தில் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் டைரெக்டாக பார்த்ததில்ல. அண்ணே பின்னாடி நம்பியார் வர்றார். அந்த அளவுக்கு ரசிகர்களை வில்லனாக பாதித்த ஒரு கேரக்டர் நம்பியார் செஞ்சார். இப்போது நான் எனக்கு தெரிஞ்சு நடுவில் எல்லாம் ரகுவரம் வர்றாரு இல்லை அந்த வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்டோ அந்த ஆர்டிஸ்டாக சொல்லுவான். இங்கே ஒரு நடிகனை வில்லனாகவே பார்க்க வைக்கப்பட்ட ஒரு கேரக்டரை உருவாக்கினது மாரி செல்வராஜ். அதுக்கு என்னுடைய நன்றி. அந்த வாய்ப்பு எனக்கு அளித்ததற்காக பல மடங்கு அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை சப்போர்ட் பண்ண பிரஸ் மீடியா அப்புறம் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் தான் பார்த்து வீட்டில் வந்து சொன்னாங்க கரெக்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னாங்க முதல் தடவை. அதுக்கப்புறம் நீ பண்ணுறது ஏதோ கரெக்டாக தான் பண்ணுற போல அப்படிதான் இப்போ தான் கொஞ்சம் நம்புகிறாங்க வீட்டில் ஆக்சுவலாக. ஸோ சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஆக்சுவலாக. இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மாரி செல்வராஜ்க்கு ரொம்ப நன்றி, க்ரூக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். போன முறை இங்கே பேசும்போது நான் ரொம்ப எமோஷ்னலாக தான் பேசினேன். இந்த படம் எந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லணும்னு ரொம்ப துடிப்பாக இருந்தது. ஆனால் நம்ம அதில் ஒர்க் பண்ணனால ஏதாவது ஒரு பயஸ் இருக்குமோன்ற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அது உங்களுக்கும் அது பிடிச்சிருந்ததுன்னா பெரிய லெவலில் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள். நீங்கள் வந்து அதை விட பல மடங்கு, நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெருசாக அதை கொண்டு போனீங்க. அதுக்கு முதல்ல ப்ரெஸ் மீடியா அப்புறம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து திருப்பி பல விஷயங்கள் பேசணும் போல தான் இருக்குது. முதல்ல வந்து ரஞ்சித்துக்கும் ராம் சாருக்கும் நன்றி. ஏன்னா வந்து நான் இப்போ ரொம்ப என்கிட்ட மாறி சொன்னதில்லை, ரொம்ப ரீசெண்டாக அவரோட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஒரு ஆஃபீஸ் பாயாக போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ராம் சார் ஆஃபீஸில். இது வந்து ஒரு கதையாக சொன்னால் நம்பக்கூடிய ஒரு கதை தான். நம்ம வந்து ஒரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்றது ரியல் லைஃப்பில் வந்து அதோடைய இம்பேக்டை நேரில் நம்ம பார்க்கும்போது அதோடைய இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்கு. ராம் சார் வந்து இந்த பல விதமான அனுபவங்கள் அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. பயங்கரமான விஷயம், ரொம்ப பேர் வாழ்க்கையில் நடந்துட முடியாத விஷயங்கள்ல அவர் தொடர்ந்து நடந்திருக்கு. அவருக்கு அந்த வாழ்க்கையை பார்த்து இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இமோஷன் இருக்கும், அதை வந்து பெரிய லெவல்ல ஆம்பிஃபை பண்ணா, அதை வந்து கலை மூலியமா அதை உலகத்துக்கு அவர் சொல்லுவாருன்னு ஐடென்டிஃபை பண்ண ராம் சார் 10-12 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஒரு நியூ எரா, ஒரு புதிய சகாப்தம் வந்து சினிமாவில் ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி. அது கண்டிப்பாக உண்மைன்னு நான் நம்புகிறேன். இப்போது அந்த அளவுக்கு உருவாக்கி கொடுத்த ராம் சாருக்கு கோடி நன்றிகள். அப்புறம் இந்த படம் நான் பார்த்த உடனே மாரி சார் சொன்ன மாதிரி நான் அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உடனே ரஞ்சித்துக்கு கால் பண்ணி எப்படி நீங்கள் வந்து இவருக்குள்ளே இருந்து இப்படி ஒரு படைப்பு வரும்ன்றதை நம்பி நீங்கள் எப்படி இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணீங்க எனக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அது ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக். சில சமயங்களில் நம்ம வந்து இந்த படத்தில் பாடின பாடகர் எங்கும் புகழ் பாடினவங்க ரெண்டு பேருமே வந்து அதில் மாரியப்பன் அவர்கள் அவரும் அப்படி தான் முதல் ரெக்கார்ட் பண்ணார். நான் கேட்டதில் என்னை இம்பாக்ட் பண்ண பயங்கரமான ஒரு வாய்ஸ் அது. ஸோ எந்த விதமான அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற நாலேஜ் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி அவங்க இப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய ஒரு அது ஒரு டேலண்ட் தான். அதுக்கு ரஞ்சித்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ் ஷோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபோர் ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது. அப்போ வந்து
ராம் சார் வந்து இந்த கடைசியில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்போது வேகமாக ஓடி போய் அந்த ப்ரொஜெக்டர் ரூமில் உள்ளே போய் நின்று கதை திறந்து பார்த்துட்டாங்க. கேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். சவுண்டு சரியில்லை இங்கேருந்து அப்படின்னா, நான் ப்ரொஜெக்ட் ரூம்லேருந்துலாம் சவுண்டு கரெக்டாக இருக்காது சார் அப்படின்னா, அப்போ வந்து எல்லாம் கைத்தட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். அது பாய் ரொம்ப இமோஷனல் ஆச்சு அந்த டைம். நானும் கூட இருந்துட்டு படம் முடிஞ்சோடனே எந்திரிச்சு நின்று கைத்தட்டுறாங்களா இல்லை உட்காந்து கைத்தட்டுறாங்களா நான் பார்க்க போகிறேன்லாம் சொன்னார். அந்த அளவுக்கு வந்து இந்த கிரியேட்டரை வந்து உலகத்துக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் இந்த படத்தோட இசையில் வந்து மாறி அவர் கேட்டுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஓவரால் ஒரு ட்ரமேட்டிக்காக இல்லாமல் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கைன்னு இதை வந்து உணரணும், ப்ளஸ் படத்தை முடிச்சுட்டு எழுந்து வரும்போது அவங்களுக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னாரு. இதை விட கஷ்டமான ஒரு ஒரு சினாரியோ வந்து ஒரு ஒரு இசையமைப்பாளருக்கு வர முடியாது. ஏன்னா இந்த படம் என்ன கிரியேட் பண்ணுதுன்றது ஒன்று, வெளியே வரும்போது அது வந்து கோபமாகவோ இல்லை சோகமாகவோ இருக்கக்கூடாது. அவங்க ஒரு லைஃப்பை வந்து அவங்க உணரணும், வாழ்க்கைனா என்ன, என்ன நம்ம ஒரு நாள் பண்ணிட்டு இருந்தோமேன்ற ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதை வந்து இந்த படத்தில் மோஸ்ட்லி அதை ரொம்ப ட்ரமாட்டிக்காக ரொம்ப அடித்து சொல்கிற மாதிரியாக ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் எதுவுமே இருக்காது இசையில். அதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பாடல் வரிகள்லாம் எழுதினவங்க லிரிசிஸ்ட்டு மாரியோட அந்த நான் யார் அது லிரிக்கா வந்து பயங்கரமான ஒரு பாட்டு. அதே மாதிரி விவேக் எழுதின பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து அதில் ஒரு பெரிய பெரிய பங்கு இருக்குது. படம் முடிச்சுட்டு வரும்போது நம்ம இன்னொருத்தர்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ஃபீல் பொதுவாக நாங்கள் அதை பார்த்தோம். அதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து யோசித்த மாரி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போன முறை சொன்ன மாதிரியே நான் இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் சொல்கிறேன் உலக நண்பர்களுக்கு. மாரியுடைய அடுத்த படைப்பு எனக்கு நான் இவ்வளோ தூரம் மாரியை வந்து கொண்டாடணும்னு ரொம்ப வேண்டிட்டு அதோடைய முக்கிய மிக மிக முக்கிய காரணம் வந்து அவருடைய அடுத்த படைப்போட ஸ்கிரிப்ட். நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பல படங்களுடைய ஸ்கிரிப்ட் நமக்கு வந்த படங்களும் பார்ப்போம், மற்ற உலக சினிமாவில் இருக்கிற ஸ்கிரிப்ட்களும் பார்ப்போம். ஏன்னா பார்த்ததில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எவர் நோன் அது வந்து மாரியோட அடுத்த ஸ்கிரிப்ட். அந்த படத்துக்கு உண்டான ஒரு களம் அவருக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப 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 வேண்டிட்டு இருந்தேன். அதை பற்றி நான் பெருசாக இங்கே பேசுனதில்லை. இதே போல் அடுத்த ஒரு படம் பண்ணுவார். இதே மாதிரி உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடுங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்தில் பணிபுரிய விட்ட ரஞ்சித் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா நாங்கள் சும்மா இது நன்றி சொல்கிற ஷோ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை. ரொம்ப எவ்வளோ பெரிய பரியேறும் பெருமாள்ன்ற ஒரு பல விஷயங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ பல நல்ல படங்கள் ஒன்றா வந்துட்டுருக்கு. பல சினிமாவில் பல பல பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்படி இருந்தும் பரியேறும் பெருமாளையும் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு எலிமெண்ட்டாக வச்சு நீங்கள் அதை ரொம்ப நாங்கள் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம நீங்கள் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு படம் பிடிச்சி அது இந்த அளவுக்கு அதை பெருசாக்கியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இல்லைங்க அது அந்த பாட்டில் என்னென்னா நான் ஜென்ரலாக பாடியிருந்தேன். அது பாடும்போது ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சு தான் பாடினேன். அது ஆக்சுவலாக வேறு ஒருத்தர் பாடலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ராக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மைக்கில் நான் நல்ல மைக்கில் பாடி தரேன் மாறின்னு சொல்லி பாடினேன். அப்போவே எனக்கு வரல. அது ஒரு வாட்டி நடக்கும் போல இருக்குது அவ்வளோதான். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்ல வந்து தப்பான பேராகிடும். நிஜமாவே அந்த பாட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது திருப்பி ஷோவில் பாடுறதோ இல்லை அது பண்ணுறதோ பண்ண முடியாதுன்றது அது எப்படின்னு தெரியல. அது ஏதோ ஒரு அமையும். ஆனால் அந்த இந்த இந்த பாடல்கள்னால என்னுடைய எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப ஷையான ஒரு ஆளாக இருந்தேன். ஜென்ரலாக வெளியே பேசுறதுக்கோ என்னுடைய பதிவு பண்ணுறதுக்கோ என்னுடைய கருத்தெல்லாம் அதை வந்து கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டாரு மாதிரி. அதுக்கும் ரொம்ப நன்றி. ஊடகத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஆடியோ ரேஞ்சில் வந்து இன்னும் நிறையா பேசியிருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் படத்தை பற்றி எல்லோரும் பேசிட்டீங்க. இப்போ சொன்னாங்க ஆர்ட் எது செட்டு எது செட்டு எதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஓகே இது எல்லாமே வந்து இன்னும் அந்த டைரக்டருக்கு அது ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒர்க்கு. அது நான் ஒரு ஒரு செட்லேயும் வந்து அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் அது ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கே அந்த சக்ஸஸ்னால் அப்போ இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்னு தான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே ரொம்ப நன்றி செல்வம். ஓகே அனைவருக்கும் நன்றி. நான் பெரிய மறுபால் ஃபஸ்ட்டு ராம் சார் என் டைரக்டர் பார்க்கும்போது பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ரஞ்சித் அண்ணா பார்க்கும்போது பயந்துட்டு இருந்தேன். அந்த ரெண்டு பயத்தையும் தாண்டி
செலிபிரிட்டிஸ் படம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோ பயப்படல, ஆனால் அது ஓகே முட்டேன். ஆனால் ப்ரெஸ்ஸு படம் பார்க்கும்போது வெளியே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா லோசு விரை ஆகிடுச்சு. எங்கள் சார் என் கூடவே இருந்தார், அஞ்சித்தண்ணன் கூடவே இருந்தாங்க, மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். உள்ளே கேட்டேன், குமரேசன்கிட்ட கேட்டேன், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். எக்ஸ்ட்ரா சீட்லாம் போட்டு ஒரு 300 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பொதுவாக வந்து இவ்வளோ ஷோக்கெலாம் வரமாட்டாங்க, அவங்க படத்துக்கு எதிர்பார்த்து வந்திருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில அப்படின்னா எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே சொல்லணும்னா அந்த தினத்தை என்னால் சொல்லவே முடியல, ஏன்னா பாப்பா பிறந்தப்போ கூட நான் அவ்வளோ எமோஷ்னலாம் இல்லை, அப்படியே வீடியோ உட்காந்துட்டு இருந்தேன், ஏன்னா பாப்பா கண்டிப்பாக கையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது முடிஞ்ச உடனே குமரேசன் தான் சொன்னார், உள்ள கை தட்டுறாங்க அப்படின்னா. பொதுவாக அவங்க கேட்டேனா, பொதுவாக ப்ரெஷ்ஷோ போட்டால் கை தட்டுவாங்களோ பாவம்னு சொல்லி கை தட்டுவாங்களோ, நமக்கு ஷோ போட்டிருக்காங்க கை தட்டுன்னு கை தட்டுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து ரொம்ப நேரமாக கை தட்டுறாங்கன்னு சொன்னாங்க அவர், அப்பவும் நம்பிக்கை வரல. அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வயசு முதல்ல ஒரு வயசானவர் நம்ம அவர் பேர் நெல்லை பாரதின்னு நினைக்கிறேன், ரொம்ப கிட்டத்தட்ட தங்கராஜப்பா மாதிரியே இருந்தார். அவள் வந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் வழியே நான் உங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நிறைய படங்கள் பார்த்துருப்பேன் இவ்வளோ வருஷமாக இருக்க சினிமாவில், ஒரு 4 படத்து தான் நான் கை எந்திச்சு கை தட்டியிருப்பேன், உன் படத்துக்கு கை தட்டினேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் போன உயிர் திரும்பி வந்துச்சு. அப்போ அதை பண்ண படம் பார்த்த 300 பேரில் எனக்கு தெரிஞ்சு 250 பேராவது நீ கட்டி பிடிச்சிட்டு தான் போனாங்க. அப்புறம் தான் நான் வந்து எனக்கு கண்ணே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்பிட்டேன், ஓகே இதுக்கப்புறம் இவங்க விட மாட்டாங்க கைவிட மாட்டாங்க அப்படின்னு நம்பிட்டு. அப்போ அண்ணன் வந்து போய் நிம்மதியாக தூங்குடா போதும் இந்த அவ்வளோதான் முடிஞ்சிடா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பேசின எல்லாருமே, ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு அவன் எழுத மட்டும் செய்யலை, போயிட்டு எனக்கு எல்லா மீடியா உள்ளவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணாங்க, விடியோ விடியோ ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, விடியோ விடியோ ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் இந்த பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன், அந்த பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன், படம் பார்த்தேன், இப்போ ஏகப்பட்ட பேர், ஏன்னா நம்பவே முடியல, நான் ஃபஸ்ட்டு படம் டைரக்டரை படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து அவங்க பேசின விதம் வந்து என்னால் அதை என்ன சொல்கிறேன்னு தெரில, என்னால் பேசவே முடியல, அப்படி பேசினாங்க, எமோஷ்னலாக பேசினாங்க, ஆண் பெண் வயசானவங்க எல்லாம் எல்லாருமே. அப்போ தான் பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நிம்மதியாக துணி காலையில் எழுந்திரிச்சேன். சீரியஸாகவே என்ன சொன்னால் ஒரு தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன அண்ணன் என்ன பயந்துட்டு இருந்தாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அது ஓகே, ஆனால் யாராவது ஒருத்தர் ஒரு கல் என்ன கண்ணாடி படம் கண்ணாடியால அந்த படத்தை நம்ம எடுத்து வச்சிருக்கோம், யாராவது ஒருத்த கலை கொண்டு இருந்தால் கூட இந்த படம் உடஞ்சி விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து எங்க ரெண்டு பேத்துக்குமே இருந்துச்சு. ஆனால் எங்கிட்டே அந்த பயம் இருக்கா, ஏன்னா அவருக்கு கெத்து அவர் வந்து ஏய் என்ன பல நல்ல படம் இருக்காரு, யார் பாராட்டினானோ யார் பாராட்டினா ஓடணும் சரி ஓடாட்டும் சரி அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒரு கண்ணாடி கூட தூக்கிட்டு வந்து வச்சு அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் பத்திரமா ரொம்ப எங்களை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சது மீடியா மட்டும்தான், என்னை விட வந்து அண்ணனை விட வந்து மீடியா வந்து ரொம்ப பத்திரமாக தூக்கி கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு இந்த பாருங்க இந்த படத்தை அப்படின்னு சொன்னது வந்து மீடியா தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த 12 வருஷத்தில் இந்த சென்னை நகரத்தில் இவ்வளோ பெரிய நகரத்தில் மாவி செல்வராஜ் அப்படிங்கிற பெயரை இவ்வளோ சத்தமாக வந்து சொன்னது வந்து நேரம் வந்து அதுக்கான எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் வந்து பேச முடியல, ஏன்னா ரொம்ப மூத்த பத்திரிகையாளர்கள், ரொம்ப ரொம்ப மூத்த பத்திரிகையாளர்கள், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து டேய் தம்பி அப்படின்னு பேசின விதம், வயசு என்னடா நீ யாரா நீ எங்கேடா வந்த எப்படா வந்த அப்படின்னு பேசின விதம்லாம் இருக்குல்ல, எனக்கே என் மேலே ஒரு பெரிய கர்வம் வந்துச்சு, பயம் வந்துச்சு. அப்போ தான் சந்தோஷ்மான் சார் கேட்டார், மாறி மாறிட மாட்டேங்கல்ல அப்படின்னாரு. சொன்ன வரி வரி மாறிடாத மாதிரியே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்ன வட்ட ஒன்றுன்னு சொன்னேன், ராம் சார் பார்த்துட்டு இருக்காரு, அவள் உயிரோட கிடைக்கும் நான் மாற மாட்டேன் அப்படி சொன்னேன், அவள் பார்த்துட்டு இருக்கா என்னையே அதுக்காகவே நான் வந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து இந்த படத்துக்கு முழு விஷயமே வந்து மீடியா தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, என்னோட டைம் லைனை திறந்தா பையன் மாதிரி நான் பயந்துக்கிட்டேன், இவ்வளோ நான் என்னோட ஃபேஸ்புக்கெல்லாம் பீஃப் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா அப்படி கேட்டேன். எல்லாருமே வந்து ஆமாம் அப்பா ஃபுல்லாக அவங்க பேர் படம் தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாரோட கையை சிக்கன் பிடிச்சிக்கிறேன். இதான் என்னால் வந்து இப்போ என்னால் சொல்ல முடிஞ்சவளோ தான். அந்த 300 பேர், அந்த 400 பேர், அந்த 300,000 ஆச்சு, அந்த 1,000, 2,000 ஆச்சு, அது லட்சக்கணக்காக மாறிடுச்சு, அதை கொண்டு போய் சேர்த்தது கை மாற்றி விட்டது எல்லாமே நீங்கள் தான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. அப்புறம் வந்து அண்ணன் எப்படின்னா ஒரு அண்ணன் படம் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து
என்ன சொல்கிறேன்னா, படம் ஓடும் ஓடாமல் போகும் அப்படிலாம் இல்லை, பக்கத்திலே பிடிச்சி வச்சுருந்த இந்த நாலு நாளாமே வந்து இந்த அஞ்சு நாள் பக்கத்திலே பிடிச்சி வச்சுருந்த கூடவே வச்சுருந்த எப்போவுமே சிரிச்சுட்டே பேசிட்டே இருப்பேன், ஏ விடுறா பார்த்துக்கலாம்டா, அந்த பக்கத்திலே பிடிச்சே வச்சுருந்த என்ன சொல்கிறது கூட பண்ண அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அது நடக்காது. இன்னும் நீ வந்து கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் கையில் பிடிச்சி வச்சிட்ருக்காரு, சிக்கன் பிடிச்சி வச்சிட்ருக்காரு அண்ணா வந்து என்ன சொல்கிறது, இந்த பரிவேகம் பெருமாள் வந்து எல்லாம் கேட்டாங்க என்கிட்ட எப்படி வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் எந்த தைரியத்தில் நீ இந்த ஷாட் வச்ச, எந்த தைரியத்தில் இப்படி எடுத்த, எந்த எல்லாமே ஒரு சொல்லுதான். ஆனால் அஞ்சித் அண்ணா வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை எடு, உன்னோட படம் உன்னோட சினிமா மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒரு படமாக வரணும் அது அப்படின்னு சொன்னார். ஏன்னா உனக்குள்ளே ஒன்று இருக்கு, அதை அப்படியே கொண்டு வா. இப்போவும் கூட அதான் சொன்னார், உனக்குன்னு எதையும் மாற்றி உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, உன்னை வாட்ச் பண்ணுறாங்க, உன்னை கவனிக்கிறாங்க, நீ என்னவோ அறியப்பட்டாயோ அதுவாகவே உன்னோட படைப்புகள் இருக்கும், யாருக்காகவும் எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, நீ ஒரு நீ ஒரு படைப்பாளிடா, நீ நீ பெஸ்டுடா அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிட்டு கை அவள் கை பிடிக்கிற விதமே வந்து வேற லெவலில் இருக்கும். அதுக்கு அதுக்கு எவ்வளோ அது நன்றியும் சொல்ல மாட்டேன், நான் கூடவே தான் இருப்பேன், என்ன நன்றியும் சொல்ல மாட்டேன், அவள் கூட தான் இருப்பேன். அடுத்து இதுக்கு அப்புறம் வந்து எங்கள் இயக்குனரை பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அடுத்து என்னோடய டீம், என்னுடைய ஹஸ்பண்ட் ஐட்டஸ் டீம், ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம படம் பண்ணியிருக்கேன், நைட் டெய்லி படத்தை நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேனா, அப்போ கேட்பேன் அவங்ககிட்ட இது ஒக்கோட்டமாடா இது பேசுவாங்களாடா, ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் நம்ம படத்தை பற்றி எல்லா நிறைவேற பேசினாதான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ நாலு பேர் நம்ம செலக்ட் பண்ண நாலு பேர் பேசிகிட்டு இருந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியாது. அது என் டீம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க எது பண்ணணும், ஏன்னா எல்லாருமே இன்னசென்ட், என்கிட்ட இருக்க பசங்க எல்லாருமே இன்னசென்ட், ரொம்ப பயங்கர சுவாபம் உள்ள பசங்க, ரொம்ப என்ன சொல்கிறது என்ன பண்ணுறேன்னு தெரியாத பசங்க, அவங்க நம்ம சொன்னால் வேலை செய்வாங்க, அந்த வேலையை வந்து கண்மூடிச்சமாக செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரெஸ்ஸு கொண்டாந்த விதத்தை பார்த்துட்டு தான் அவங்க அப்படியே ஷாக் ஆனாங்க. அதனால் என் பசங்களோட உழைப்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்து சப்போர்ட், அடுத்தப்போ ராகேஷ் அண்ணா, ராகேஷ் அண்ணா ப்ரொடக்ஷன் டீம், இவங்கெல்லாம் என்னென்னா எல்லாத்துக்குமே ராகேஷ் அண்ணா ப்ரொடக்ஷன் டீம்லாம் முன்னாடியே படம் பார்த்துட்டாங்க. அப்போ எப்போ நான் படம் காமிச்சிட்டேன் அவங்களுக்குலாம், அப்போ படம் காமிக்கமா என்னன்னு சொன்னேன்னா, ஓகே ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துட்டாரு மாறி, அது எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அந்த நம்பிக்கை மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ராகேஷ் அண்ணா இருக்கட்டும், லிங்கேஷ், அப்புறம் சிவா, அப்புறம் மொத்த டீம், வேலன் சார், வேலன் சார் தான் தெரியவே தெரியாது, ஏன்னா அண்ணன் வந்து எந்த ப்ரெஷரையும் அதனால் கொடுக்க மாட்டார், யார் எங்கெங்கே வரா என்ன டீ யார் என்ன வேலை பார்க்க எனக்கு அஞ்சு மட்டும் தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த ப்ரெஷரையும் என் மேலே வைக்க மாட்டார், உன் படம் நீ படம் எடுக்கிற நீ படத்தில் வேலை பார்க்குற அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு. மற்ற எனக்கு வந்து இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கா, இப்போ அண்ணன் சொன்னார், வினோத் சார் சொன்னார், அப்புறம் வந்து நிறைய பேர் சொன்னார், எனக்கு அவங்களாம் தெரியாது, ஏன்னா எனக்கு ரஞ்சித்தனை மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா மொத்த எந்த ப்ரெஷருமே அவங்களை கொடுக்க மாட்டார், என்னை அப்படியே வச்சுக்கிட்டு, அதனால் அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், இந்த மொத்தம் நன்றி. அப்போ என்னோடய டீம், என்னோடய டெக்னிக்கல் டீம் வந்து கேமராமேன் ஆகட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்டிரேட்டர் ஆகட்டும், அப்புறம் சுரேன், அப்புறம் வந்து என்னோடய டிசைனர் வரைக்குமே எல்லாருமே இந்த படத்தோட எமோஷனில் புரிஞ்சுட்டு வேலை பார்த்தாங்க. டிசைனர் வரைக்குமே வந்து என்னென்னா இந்த படத்துக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அது எங்கேயாவது மிஸ் ஆகிடாமல் அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷனலாக வேலை பார்த்தாங்க. ஒரு சினிமாவாக வந்துட்டு வேலை பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே, இதுக்குள்ளே ஒரு எமோஷனல் இருக்கு, அது அப்படியே இம்மி அளவு பெசலாமல் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் வந்து சந்தோஷமாக எனக்கு சேருமே. மொத்த படத்தையும் பார்த்துட்டு அதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சாக உறவுக்கு இந்த படம், இந்த படத்தை கொண்டு வெளியே வச்சோம்னா என்ன பேசும், அப்போ அது பேசும்போது நாம் அதில் என்னவா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக ஒர்க் பண்ணது. ஒரு இனி ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டராகவே ட்ரீட் பண்ணல, மாறி இந்த இயக்குனர் மாறி அப்படின்னு நினச்சே ட்ரீட் பண்ணார். அவள் எத்தனை படம் எடுத்த அதை பற்றிலாம் பேசலை, மாறி செல்வராஜ் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவனுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ பகிர்ந்து தூக்கி காட்ட முடியுமோ, தன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அதை சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நேரத்தை நன்றி சொல்லிக்கிறான். அப்புறம் என்னோட நடிகர்கள், நடிகர்கள் என்னென்னு வச்சுக்கோன்னா, இப்போ அவர் சொன்னார் அப்பா பேசினார், நான் அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து அப்பா அப்பா எனக்கு என்னோடய அப்பா மாதிரி எனக்கு அது அந்த கேரக்டர், நீங்கள் அப்பாவோட பேர் தான் அந்த கேரக்டர் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு வந்து அது ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர். நிறைய தேடி அலைஞ்சேன், நிறைய தேடி அலைஞ்சேன், நிறைய ஊர்களுக்கு போய் ஆட்டக்காரர்களை வந்து தேடினேன், ஏன்னா எல்லா வேலையுமே வந்து அதுக்கு அதுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல, நிறைய ஆடிஷன்லாம் பண்ணேன். அப்போ இவர் வந்து ஒரு வெள்ளரிக்காய் தோட்டத்தை கண்டுபிடிச்சவர், ஒரு மிட் நைட்டில் போய் கண்டுபிடிச்சோம், நைட்டு தான் போனோம், யாரோ சொல்லினாங்கன்ட்டு எங்கள் அண்ணன் யாரோ சொல்லி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் போகும்போது நல்லா இருட்டி மிட் நைட் ஆயிடுச்சு, அவள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் தோட்டத்தை காவல் படுத்து கிடந்தார். அப்போ அவள் போய் எழுப்புனா அவள் பதறிட்டார், இதில் வெள்ளரிக்காய் தீடு வந்து தான் போகணும்னு சொல்லிட்டு, என்னப்பா எழுப்பன் கேட்கும்போது இது மாதிரி, அப்போ என் அண்ணனுக்கு அவள் பழக்கம் கொஞ்சம், அவள் பேசி கீசி பேசினோடனே அவரையே புரிஞ்சிட்டே இருந்தார், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் ஒரு ஒப்பாரி பாட்டு எனக்கு பாடி காட்டுங்கன்னு சொன்னேன். அப்போ முடியை உழைச்சி போட்டு
அடுத்த செகண்ட் ஹாஃப் அன் அவர் கண்ணீரோட ஒப்பாள் பாட்டு பாடி காமிச்சார். அப்போ தான் முடிவு பண்ணேன் நீங்கள் நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லி. நான் உண்மையில சொன்னோம்னா அவள் வந்து அவள் நீ கட்டுப்படுத்தவே முடியாது, நீங்கள் ரொம்ப அமைதியாக நினச்சிட்டு இருக்கீங்க, செம்ம கோபக்காரரு பயங்கரமாக கோபப்படுவார், அவள் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நானே நான் வந்து ரொம்ப அவட்ட கோவப்பட்டிருக்கேன், ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவள் பாட்டு தனியாக நின்றுட்டு இருப்பார், யாரையும் பேச யாரையும் கவனிக்க மாட்டார், அந்த கெத்தில் இருப்பார். நீ படம் பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட், செம்ம கெத்துல அவர் அப்படியே இருப்பார், அப்படியே வந்து அப்படி சொன்னான், அப்படி எமோஷனலாக பேசி நான் அழுதுக்கப்புறம் தான் அவர் வந்து அழ சம்மதிச்சார், ஓகே நீ அழுற அதனால நான் அழுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியேப்பட்ட கெத்து கேட்டவர். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி அந்த விஷயனை புரிய வச்சு, இந்த விஷயங்களை புரிய வச்சு, அதுக்கப்புறம் அவர் சொன்னாங்கன்ட்ட நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கையை டோட்டலாக நினச்சிக்கிட்டு அந்த சீனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒட்டுமொத்த கலைஞர்களோட இந்த மாதிரியான ஒட்டுமொத்த கலைஞர்களையும் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பண்ணார். அவங்க ஏன்னா நான் அம்மனமும் ஓடணுமா ஓடணும்னு சொன்ன உடனே அவர் சொன்னாங்கன்ட்டா இது தப்பாயிடுமா என் பிள்ளைகள்லாம் பார்ப்பாங்கள அப்படின்னு கேட்டாங்கன்ட்டு. உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஓகே இது வந்து சினிமாவாக அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், பாப்பா இருக்காங்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் இல்லை பதில் சொல்லுவாங்க, ஊருக்கு கிண்டு அடிப்பாங்களப்பா அப்படின்னு தான் கேட்டாங்கன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இந்த கதையை சொன்னேன், இந்த பழைய நிர்மாணம் ஒட்டுமொத்த கதையும் சொன்னேன், இது இதுக்கப்புறம் நீங்கள் ஓடணும் முடிவு பண்ணிக்கவனு சொன்னேன். அப்போ கதையை ஃபுல்லாக கேட்டு நான் ஓடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து ஓட சம்மதிச்சார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சீனை ஓடினார். நீங்கள் அதை எடுக்கும்போது எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க, நீ படம் பார்க்கும்போது நிறைய பேர் குனிஞ்சா கண்ணாடி, கமல்ஹாசன் சார் சொன்னார் படம் பார்த்துட்டுருக்கும்போது அந்த சீன் ஓடும்போது நிறைய பேர் அவங்க டீம் நிறைய பேர் குனிஞ்சிக்கிட்டு தான் சொன்னாங்க, அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது நிறைய பேர் குனிஞ்சிக்கிட்டாங்க. அதான் எடுத்தோம், கஷ்டப்பட்டு எடுத்தோம், ஏன்னா அவர் இப்போ நம்புறாரு, நீ நம்பி ஓடினார், இன்னைக்கு அவங்க இப்போவும் படம் பார்க்கல அவர். நேற்று எங்கள் அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, திருநெல்வேலி மார்க்கெட்டில் வெள்ளையே வந்துக்கிட்டு இருந்திருக்காரு, எப்போ ஊரே உன்னை தேடிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படியாமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு. இன்னும் படம் பார்க்கல அவர். ஏன் படம் பார்க்கணுன்னு கேட்டேன், இல்லை பாப்பா ஹாஸ்டலில் இருக்காங்க, பாப்பா வந்ததுக்கப்புறம் பாப்பா கூட பார்க்கறான்னு சொல்லியிருக்காரு. அவள் படம் பார்த்தா இனி என்னவா நினைக்க போகிறான்னு தெரில, அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றி. அப்போ கதீர் ஆனந்தி இவங்க எல்லாருமே எழுதி பார்ப்பேன், இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு புள்ளியில ஏதோ ஒரு நாளில் இந்த படத்தோட எமோஷனலையும் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த படம் என்ன கிரியேட் பண்ணும், மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. கடைசியாக வந்து என் ஊர் எனக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலி பூர்ணகலா தியேட்டரில் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல், இன்றைக்கி இப்போ வெளிச்சான நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாலு வருஷம் ஹவுஸ்ஃபுல், எனக்கு 600 சீட் உள்ள தியேட்டர் அது. அது எங்கள் அண்ணன் வந்து ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டியிருக்கும், அதை நின்றுட்டு மாதிரி ஃபோட்டோ, அதை நான் டெய்லி அந்த ஃபோட்டோ பார்ப்பேன், அந்த போர்டு டெய்லி பார்ப்பேன்னா அது கரெக்டான சரி கரெக்டாக சரி கரெக்டாகட்டும் சரி டெய்லி அந்த ஃபோட்டோ கிடக்கிற மாதிரி பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நான் படம் பண்ணுறேன்னு சொன்னோன்னு நான் சினிமா இருக்குன்னு சொன்னோடனே அவன் கிட்டத்தட்ட 10 சொல்லிட்டு இருக்கேன் சினிமாவில் இருக்குன்னு சொல்லி, ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி எந்த புரிதலுமே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ஆனந்தோட எழுத ஆரம்பித்தேன், ஏதோ பண்ணுறான் பையன் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ திடீர்னு படம் கம்மிட்டாக ஆரம்பித்தேன், அப்போ கூட அவங்க நம்பிக்கை வரல. படம் ஷூட்டிங்க்கு முந்தின நாள் நான் ரஞ்சித் அண்ணா கூட்டிட்டு ஊருக்கு போயிருந்தேன், அப்போ தான் எந்த மாதிரி இடத்த அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்க நம்புனாங்க. ரஞ்சித் அண்ணாவை பார்த்து கையை பிடிச்சி அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் நம்புனாங்க. மறுநாள் நான் டீமோட போய் இறங்கின உடனே அவங்கள என்ன சொல்கிறதுனா, எனக்கு அந்த அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன்னா, இப்போ லிங்கேஷ் சொன்னார் புள்ளைங்களும் மக்களே பாதுகாப்பே பார்த்துட்டாங்கன்னு சொல்லி, ஏன்னா எனக்கு நான் போன மீட்டிங்கில் சொன்னேன் நான் வந்து ரொம்ப கோபமாக காமிச்சிக்கிட்டேன், அவங்க வேலை பார்த்தாங்க அது பண்ணாங்கன்ட்டு. அதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க எப்படி கேட்டேன், இப்போ தான் நான் தின்னோடிக்கே போகல, இப்போ தான் கேட்டேன் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, படத்தை புரிஞ்சிக்கிட்டாங்களா இல்லை கோவப்படுறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக, நான் என்ன நோக்கி என்ன நினச்சி படத்தை எடுத்தனோ அதே எமோஷனலில் அவங்க அழுதுட்டு தான் வெளியே வராங்க, எனக்கு ஃபோன் பண்ணி அழுறாங்க, எனக்கு பேசுகிறாங்கும்போது எனக்கு வந்து நீ தான் நான் எங்கள் அண்ணனை பார்க்குறேன், நேரில் என் தம்பியை பார்க்குறேன், இங்கே இருக்க வேட்டை பாய்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறேன், இவங்க எல்லாருமே வந்து அவங்க பேசின விதத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஊர் எப்படி தலைநிமிந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொண்டாடுது அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு அவன் உட்காந்து பார்த்துட்டேன். இன்றைக்கி அவன் மேடையில் உட்கார வச்சிட்டேன், இல்லை வந்து கண்ணன் இருக்காரு, எங்கள் அண்ணன் பெரியப்பா அவள் பையன், அப்போ வேல்மெல் இருக்கா, இவங்க ரெண்டு பேரும் நான் பிறந்த நாள்லேருந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க தெருவில். அண்ணன் வேல்மெல்ல வந்து நிறைய ஊருக்குலாம் போய் பாட ட்ரை பண்ணி, கிட்டத்தட்ட லலிதா ஜுவல்லர்ஸ் பாட்டுக்கு பாட்டு வரைக்கும் ட்ரை பண்ணி, அப்போ எனக்கு சொல்லுவாங்க நான் வந்துட்டு இருக்கும்போது வேல்மெல்ல வந்து அங்கே ட்ரை பண்ணார் இங்கே ட்ரை பண்ணார், மேலே கிடைக்கல மேலே கிடைக்கல மேலே கிடைக்கலன்னு சொல்லி. ஆனால் எனக்கு அப்போ ஒன்று ஓடி எப்படியாவது எப்படியாவது இந்த பாட்டை அவங்க நடந்து பாட வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். அது சாங் எடுத்து வச்சுட்டேன், நான் ஐடியாவோட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், நான் சாங்குக்கான இடம் இல்லை முதல்ல,
எடுத்து வச்சுட்டேன். அப்போ கட் பண்ணும்போது இந்த சாங் தேவைன்னு எங்கள் டைரக்டர் சொன்னார், ஒரு சாங் வைக்கிற இடையில அப்படின்னு சொல்லி அப்போது வந்து முடிவு பண்ண அவங்க எடுத்தையும் பாட வச்சோம்னு சொல்லி. இப்போ சந்தோஷ் சார்கிட்ட சொன்னேன், அவங்க எடுத்தையும் பாட வச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி, அவங்களே பாட வைக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க கூட்டிட்டு வந்து பாட வச்சார் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா திடீர்னு அவங்கள கூட்டிங்க எப்படி பாட வைக்கிறது அவங்க புரியுமா புரியாதான்னு கூட வேணாம் மாதிரி இங்கேயே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அவங்க ஓகே மாதிரி அவங்களே பாடு பாடட்டும் அப்படியே இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பாட வச்சோம். நிஜமாவே சொல்ல எனக்கு இந்த படத்தில் விட எல்லா சந்தோஷத்தையும் விட கண்ணண்ணனையும் வேலுமணியும் நான் பாட வச்சுட்டேன், அவங்க ஸ்க்ரீனில் பாடிட்டாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமே எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். அதுக்கு வந்து ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் வேலுமணி நான் வந்து நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஊர் திருவிழா நடக்கும்போது சொந்த ஊர்லேயே அவர் பாட வாய்ப்புட்டு நிற்பார், நான் ஏதாவது பாட்டு பாடுன்னு நிற்பார். அப்போ நாங்களாம் வெயிட் பண்ணுவோம் வேலுமணி எங்கேயோ பாடுவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். அவர் வந்து பாடுவார், இன்னும் கடைசியில் பாடுவார் பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு பாட விடுவாங்க, தெவாங்க பாட்டு பாட விடுவாங்க. அப்போ எங்கள் அண்ணன் கண்ணனும் அப்படி தான், அவங்களும் பாட ஆசைப்படுவாங்க. அவங்களாம் வந்து கலையோடவே வாழ்கிறவங்க, மேலே ஊரில் மேலே வச்சுருப்பாங்க, வீட்டில் வச்சுட்டு மேலே அடித்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதை அப்படியே காட்டணும்னு ஆசை. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் ஊரில் புளியமூத்துலன்னா டெய்லி மேலே வச்சா ஆடுறாங்க அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. அவன் வந்தால் தெரியும் நிச்சயம் நிஜமாகவே ஒரு மேலத்தை வாங்குவதற்காக அவங்க ஊருவா தெரியவங்க, எங்கே நல்ல மேலே அடித்தா அந்த ஊரை தேடி போகிறவங்க, எங்கே நல்ல ஆட்டம் நடந்தால் அப்படியே எங்கள் வாழ்க்கை இருந்துச்சு. என் வாழ்க்கை கிட்டத்தட்ட எங்கள் ஊரோட வாழ்க்கை எல்லாமே பக்கத்தில் எங்கே எது நடந்தாலும் திருவிழா ஆட்டம் பாட்டம்னா வண்டி கட்டி போய் பார்த்து அந்த கலைஞருக்கு கூடவே உட்காந்து அவங்க பஸ் ஏற்றி வைக்க வரைக்கும். ஏன்னா அந்தோணி அண்ணனுக்கு வந்து டோட்டலாக புளியமூலத்துக்குள்ளே வந்து சொந்த ஊர் மாதிரி எல்லா வீட்டுக்கும் போய் சாப்பிடுவார். அப்படி கலைஞர்களையும் கொண்டாடி அதுக்குள்ளே வாழ்ந்து 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 ஏதாவது ஒரு பண்ண மாட்டமாக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவர் ரெண்டுத்தையும் பாட வச்சதில் பெரிய நிம்மதி எனக்கு. இந்த அந்த ஊருக்காக நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தில் வந்து அது ஒரு முக்கியமான விஷயம் நான் நம்புகிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சி இந்த மேடையில், நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது. என்னன்னா என் ஒய்ஃப் கிட்டலாம் சொன்னேன், நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணிவிடு, ஃபோன் யார் ஃபோன் பண்ண எடுக்காத, என்னையே என் நம்பர் கேட்டால் கொடுக்காத. இது பொதுவாக தமிழ் சமூகத்தம் நம்ம வந்து ஒரு சினிமா குறித்து நம்மகிட்ட ஒரு பெரிய பயம், நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம் இதுக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, மிஸ்டர் ட்விட்டர் இருக்குது, ஃபோன் இருக்குது, நீ யாரை வேணாலும் பிடிச்சிடலாம், யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கும்போது பரியேறும் பெருமாள் மாதிரி நம்ம படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பயம் வந்துட்டே இருந்துச்சு. அதனால் ரொம்ப அதுக்கு முன்னாள் நைட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டேன் இந்த மாதிரி எதுன்னு பண்ணாதுன்னு. இப்போ சொல்கிறேன், எனக்கு நான் பயந்த மாதிரி ஒரு ஃபோன் வரல. இந்த தமிழ்நாட்டின் நம்ம எவ்வளோ பயப்படுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து என்னை வந்து சாதி ரீதியாகவோ இல்லை எதன் ரீதியாகவோ என்னை வந்து ஃபோன் பண்ணி என்னை மிரட்டலாம், ஒரு ஃபோன் வரல அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த படத்தோட வெற்றியை நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த படம் வந்து அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை எனக்கு கொடுத்துருக்கு, கம்பீர பயன் கொடுத்துச்சுன்னா ரெண்டு நாள் நான் ரொம்ப பயங்க, யாராவது அவன் ஃபோன் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. ஒரு ஃபோன் தன் சாதி பெருமிதம் குறித்து ஒரு விஷயம் குறித்து ஒரு ஃபோன் வந்து எனக்கு வந்து ஃபோன் வரல. அதாவது நான் என்ன யாருக்கு பார்த்து பயங்கணும் அவங்களுக்கு எனக்கு ஃபோனே வரல. அதை தாண்டி தன் சொந்த சாதி சொல்லி என்னை வாழ்த்தியவர்கள் ஏராளம், தன் சொந்த சாதியை சொல்லி இந்த படத்தை சொல்லி என்னை வாழ்த்தி என்னை பேசி சிலிர்த்து போன நபர்கள் தமிழ்நாட்டில் ஏராளம். அந்த அவங்க பேசி பேசுறதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் தான் எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணேன், எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலாக மாறினேன். ஏன்னா அப்படின்னா நமக்கு முன்னாடியே பயம் இருக்குது, முன்னாடியே நம்ம போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், பாரதி கண்ணம்மாவில் இருந்து அடுத்து எடுத்து எல்லா படத்துல போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அப்போ நடந்த சம்பவங்கள் ஞாபகம் இருக்குது, நானே பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் உடைச்சது பதினைந்து பெருமாள், அந்த பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு வந்து பயங்கரமான சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கு பெரிய சப்போர்ட் மீடியா, ஏன்னா மீடியா வந்து இந்த படத்தை முன் வச்ச விதமே வேறு, எங்கேயுமே எதையுமே இந்த மீடியா வந்து நான் என்ன நோக்கத்துக்காக அந்த படத்தை எடுத்தோமோ, நாங்கள்லாம் என்ன நோக்கத்தை விரும்பணுமோ அதை ஒரு இன்னும் அளவு கூட யோசிக்காமல் மீடியா வந்து அப்படியே கொடுத்து கொடுத்துச்சு. அதை பார்த்த யாருக்குமே வந்து இந்த படத்தை அதே கண்ணோட்டத்திலேயே அணுகினாங்க, அந்த படத்தை அப்படியே பார்த்தாங்க, அப்படியே சிலாகிச்சாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய வெற்றி நான் நம்புகிறேன். அதனால் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாருமே நான் வந்து எல்லா தேட்டர் கிட்டத்தட்ட சென்னையில் எல்லா தேட்டருக்குமே போனேன், எல்லாருமே என்னை பிடிச்சு பேசின தலைவர்கள் உட்பட பார்த்த நடிகர்கள் இயக்குநர்கள், இன்னும் சொல்ல போனால் இயக்குநர்கள் தமிழ் சினிமாவோட நான் மதிக்கிற வியக்கிற எவ்வளோ பேர் இயக்குநர்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக ஃபோன் பண்ணி அவங்க பேசின விதம் வந்து அவ்வளோ என்னை வந்து நான் எப்படி என்னோட டைமை வந்து எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியல, அப்படி பேசினாங்க எல்லாருமே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, பயந்துக்கிட்டே இருந்தேன். அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி மீடியா எப்படி பேசிச்சோ, பொதுமக்கள் எப்படி பேசினாங்களோ, என் ஊடகங்கள் எப்படி பேசினாங்களோ, அதே தொனியில் அதே ஸ்லாங்கில் அதே அர்த்தத்தோடு எல்லாரும் பேசினாங்க. அதுதான் எனக்கு வந்து பெரிய சந்தோஷம்.
அப்படி எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு முழு முதல் விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நான் சரியாக பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது தான் இந்த பதிகை மிருமான இவ்வளோ பேர் கொண்டாடுவதற்கான நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் கொடுத்த சுதந்திரம் இல்லைடா சுதந்திரமும் தவறாக பயன்படுத்தப்படும், அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னார். நீ அதுதான் அந்த படத்தோட வெற்றி. அப்படி சுதந்திரத்தை கொடுத்த அண்ணனுக்கு என்னோட தயாரிப்பாளர் கிடையாது, அது என்னோட அண்ணன்தான். அண்ணனுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தாமதத்திற்கு மன்னிக்கணும், ஒரு படப்பிடிப்பு அதனால் இடையில வந்துட்டு போனோம். இந்த படத்தில் வந்து ஆரம்பத்திலருந்தே வந்து ரொம்ப எனக்கு சீன் பேப்பர் கொடுத்ததுலேருந்தே ரொம்ப அவர் ரைட்டராக இருந்ததுனால ஒரு தெளிவு இருந்தது அந்த சீன் பேப்பரில். மேக்கிங்லேயும் அதே மாதிரி இருந்தது. எடிட் பண்ணி டப்பிங் பேசுகிறப்பையும் இந்த மூணு தளத்தில் தான் நான் அவரோட ஒரு உறவு இருந்தது. டப்பிங் பேசுகிறப்ப அதே மாதிரி இருந்தது. அப்புறம் நான் கடைசியாக ப்ரீவியூ ஷோ தான் பார்த்தேன். ரொம்ப 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 நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் ரஞ்சித்தையும் ராம்டையும் சொன்னேன் இவரது ஒரு சர்வதேச படம் அப்படின்னு. காரணம் என்னென்னா, ஒரு நல்ல படைப்பை பார்க்குறப்ப அது வந்து நமக்குள்ளே இருக்கிற தடைகள், தாழ்வு மனப்பான்மை, நமக்குள்ள நம்ம அவ்வளோ நாள் கட்டி அப்படியே நம்மளை பிணைக்கப்பட்டதை கூட உடச்சிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். அது நீங்கள் பெரிய உலக சினிமாக்கள் எது பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் நம்மளுக்கு. எனக்கு இந்த படத்தில் நான் வந்து ஒரு பொய்யான அப்பாவாக நடிச்சிருப்பேன். அதுக்கு அந்த வரவேற்புக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஆனால் எனக்கு நான் ரொம்ப இந்த படத்தை வந்து ரொம்ப நிறைய இடங்கள் இந்த படத்தில் இருந்துச்சு. நான் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் எதுனா, கதிர் வந்து நம்ம அப்பாவை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பாவை தேடி போவார். அவர் ஆடிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து கண் கலங்கி அந்த கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு நம்ம அப்பான்னு ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுவார். அவ்வளோ நாள் வந்து அப்பான்னு சொல்லிக்கிறாம அப்பாவை மறைச்சி வேற வேற மாதிரிலாம் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு ஒரு 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 மாதிரி நிர்வாணமாக நின்று அப்பான்னு கூப்பிட்டு அந்த அப்பாவை கூட்டிகிட்டு போவார். அந்த எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு அந்த ஒரு எழுச்சியை நம்ம மனசுக்குள்ளே கொடுக்குது இல்லையா, அந்த ஒரு தருணம் நம்மளுக்கு இல்லையா, அதான் ஒரு படைப்புக்கு அந்த படைப்பு வந்து நல்ல படைப்புகள் அந்த மாதிரி தருணத்தை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தும். எனக்கு அந்த அந்த மாதிரி நிறைய தருணங்கள் இந்த படத்தில் வந்து முழுக்கவே பரவி இருந்தது. அப்புறம் இந்த படத்தை வந்து அவர் ரொம்ப அவர் உண்மையாக என்ன நினைச்சாரோ அவர் என்ன வாழ்ந்தது இந்த படத்தில் ரொம்ப உண்மைதான் அதிகமாக இருக்கு. அதான் யதார்த்தத்தை அப்படி ரொம்ப தத்ரூபமாக வந்து ரத்தம் சதயமாக கொடுத்துருக்கு. அதை அவர் இயக்குனர் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் சொன்னதை கேட்டு அதுக்கு ரொம்ப ஒரு தைரியம் கொடுத்து சுதந்திரம் கொடுத்து இது பண்ண இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க ரெண்டு பேத்துக்கும் பின்னாடி வந்து எனக்கும் மாடிக்கு வந்து ஒரு உறவை ஏற்படுத்தினது வந்து இயக்குனர் ராம். நாங்கள் எல்லாரும் ஒரே கல்லூரியில் படித்தோம். ராம்கிட்ட வந்து ஒரு 10 வருஷம் வந்து மாடி வேலை பார்த்துருக்காரு. எனக்கு இதில் வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நான் நிறைய இப்போ எம்பி வாசுதேவன் நாயர் மாதிரி நிறைய இலக்கியவாதிகளும் ஃபிலிம் மேக்கரும் ரெண்டு சேர்ந்த கலவையாக ஒரு இது வரணும் அப்படின்னு நான் ரொம்ப தமிழ் சினிமாவில் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய இலக்கியவாதிகள் வந்துகிட்டே இருக்காங்க. அதில் இது ரெண்டு சேர்ந்த காம்பினேஷனாக வந்து மாறி வந்து ரொம்ப அற்புதமாக ஃபர்ஸ்ட் படத்துலேயே எவ்வளோ பெரிய ஒரு பெறாதரவு பெற்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காருன்றதுக்கு வந்து மிக ரெண்டு காண்ட்ரிபியூஷன். ஒன்று அவர் வந்த இலக்கிய உலகம், அப்புறம் ராம், இவங்க ரெண்டு பேரையும் தான் நான் சொல்லுவேன். அந்த மூணு பேருக்கும், இயக்குனருக்கும், இயக்குனர் ரஞ்சித்துக்கும், இயக்குனர் ராமுக்கும் நன்றி சொல்லி இந்த படத்தை இந்த படத்தை வந்து அற்புதமாக உருவாக்குன எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி கூறி மிக அற்புதமான ஒரு வரவேற்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.